ஆப்ரரா பாப்ரரா அண்ணே நடைந்த சாமன தான் ஆப்ரரா அண்டி நாம் ஹலோ இது புடஞ்ச டிஸ்ப்ளே மாத்தி குடிப்பினம் போல இந்த ஹோட்டல் பாருங்க சலாமா சலாமா இப்பகம் பாத்தீங்கன்னா கச்சான் கௌப்பி எல்லாம் பறுத்து பறுத்து விற்கணும் கௌப்பி கச்சான் பிரிய ரச்சி கடை தான் இங்கே வந்து ரச்சி கடை கூட இங்கே பாருங்க விதம் விதமான ரச்சி வித்தியாசமான ரச்சி எல்லாம் இருக்குது சலாம் சலாம் ப்ரோ இந்த நாக்கு வட்டினம் இங்கே பாருங்க எலும்பு என்னென்ன எலும்பு தெரியல பாண்டியன் எலும்பாக இருக்கணும் சலாம் சலாமா பாண்டியன் மலகாசி ஓகே பாருங்க எலும்பு முதுகு எலும்பு போல இஞ்சால மிரக்கறி இஞ்சால ரச்சி கடைகள் ரச்சி கடை கொடுத்தா உள்ளுக்கு தான் இருக்குது ரச்சி ஓட்டுறாரு சலாம் அண்ணன் ரச்சி ஓட்டுறாரு பாருங்க ரச்சி ஓட்டுற குத்திய பாருங்க எப்படி இருக்காண்டு பாருங்க எப்படி நெருவையாண்டு ஹலோ நெருத்து நெருத்து கொடுக்குறாரு எலும்பு ஓட்டுறாரு இஞ்சால வந்து பரசுரக கடை இருக்குது அரிசி மா எல்லாம் பிக்கணும் பாருங்க மா கோதுமை மா சீனி அரிசி அரிசி வந்து இங்கே ஒரு கிலோ 3300 அரியாரார் பேருக்கு ஒரு கிலோ சுத்தி பாப்போம் என்னென்ன மாதிரி எப்படி எப்படி எல்லாம் இருக்குதுண்டு இதெல்லாம் ரச்சி கடை பாருங்க ரச்சி கடை சலாம் ப்ரோ கோயிலையோ இதை ஒன்று வச்சு விற்கிறோம் என்னன்னு தெரியல பாருங்க ஹவ் மச் ப்ரைஸ் ப்ரைஸ் அரியார அரியார வனிலா அது இதெல்லாம் வச்சு விற்கணும் வனிலா ப்ரைஸ் அரியார ப்ரைஸ் ப்ரைஸ் அரியார் அரியாரின் வெனிலா அவ்வளவு விலையானு கேட்டான்னு பாப்போம் இதான் இந்த இடத்துல விளையிற வெனிலா பாருங்க அரியார் ஓ ஓகே ஓகே கம்பேக் தேங்க்யூ இதெல்லாம் பாருங்க சாக்லேட் கடை இனிப்பு பண்ண கடை அறிஞ்சு சோஃபி இவ்வளோ நேரம் நீங்கள் அந்த மிரக்கறி சந்தை மற்றது வந்து கோழி ரசி கடையில் அந்த ஆட்டு ரசி கடையெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ நான் வெளியால் போகிறேன் திரும்பி அப்படி நேராக போகிறேன் இதெல்லாம் சந்தை தான் உள்ளுக்குரிய சந்தை இருக்குது சரி இதுக்குள்ளால் போய் பார்ப்போம் இங்கே போகுதுண்டு உள்ளுக்கு சின்ன சின்ன பிளசரக கடைகள் இருக்குது பாருங்க இந்தியாவில் சென்னையில் இருக்கிற அந்த ஹோல்சேல் கடைகளுக்கு போய் வர்ற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது ஏன்னா அங்கேயும் இப்படி தான் சின்ன சின்ன கடைகள் உள்ளுக்கு இருக்கும் இது பாருங்க இஞ்சால சாப்பாடு கடை முட்டை கடை பெரிய மிரக்கறி கடைகள் இறால் கருவாடு சகலதம் இருக்கு பாருங்க கொஞ்சம்
இஞ்சாலம் இருக்குது பாருங்க, அந்த மசாலா கடை. மற்றது இஞ்சாலம் இலை வகைகள் என்னென்ன இலை என்று தெரியும், எல்லாம் காஞ்சி இலையில இருக்குது. கருவா பாருங்க அரியாரே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கச்சான் கௌப்பி எல்லாம் பருத்து பருத்து விற்கணும். கௌப்பி கச்சான் வாட் இஸ் திஸ் இல்லாரியா கச்சான் கே கச்சான் பாருங்க. இங்கே வந்து பலகாரங்கள். ஹலோ சலாம், புதிய பலகாரங்கள்லாம் பாருங்க கரையில். சரி இதுக்கெல்லாம் போவோம். இந்த நாடு பழம் போல வித்தியாசமாக இருக்குது. சொல்லாமா? சரி இஞ்சால் பக்கத்தால் போய் பார்ப்போம் இஞ்சால் எப்படி இருக்குமான். பாருங்க ஒரு சின்ன தலாக்கள் வரையும் நெஞ்சு பாருங்க. இதெல்லாம் லெதர் சாமான், உண்மையான லெதர் தெரியல. சொல்லாமா? இது எலி பொறி ஆகுமோ, அணில் பொறி, இதெல்லாம் பாபிக்கு பண்ணுறது சமைக்கிறதுக்குரிய சாமான்கள். லுக்கிங் லுக்கிங் இதெல்லாம் பாருங்க. இஞ்சால கத்தி, இந்த இது ப்ரஷ், சின்ன ஹார்ட்வேர் கடைன்னு சொல்லலாம். சமைக்கிறதுக்குரிய பாபிக்கு போடுறதுக்குரிய இது லைட்டு. வித்தியாசமான பலகை எல்லாம் இருக்கு பாருங்க. என்னன்னு தெரியல, வேற தெராசு, இதெல்லாம் இரும்பு கடை. ஆணி வகைகள் பாருங்க, சப்பாத்து லெதர் சப்பாத்து. என்ன விளையாண்டு தெரியல, கேட்டு பார்க்கணும். அரியாரே அரியார் நான் லெதர் சப்பாத்த உண்டு. என்ன லெதர் உண்டு கேட்டா 90,000 அரியாரி சொல்லி நம்ம பாருங்க. இதுல ஓகே மடகாஸ்கர் வெரி சீப். நோ 1,00,000 ரூபா மீது. லெதர் ஓகே ஓகே. லாஸ்ட் ப்ரைஸ் டவுன், ப்ரைஸ் ப்ரைஸ் டவுன் ஃபைவ் கத்ரபெண்டிஸ் ஐ ஐரம் லாஸ்ட் ப்ரைஸ் லாஸ்ட் ப்ரைஸ் அரே கத்ர கத்ரபெண்டிஸ். ஓ நோ நோ வெயிட் வெயிட் லாஸ்ட் ப்ரைஸ் ஓகே டிஷ் this one. No, okay. Thank you. Okay. Hey, so share. அந்த சப்பாத்து கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் லெதர் சப்பாத்துகளாக இருந்தது. நான் பில கட்டுறான், அவையில் வந்து குறைக்க மாட்டம் பண்ணுவேன். குறைக்க மாட்டம்னு சொல்லி 90,000 சொல்லி கடைசியாக வந்து 85,000 ரூபாய்க்கு சொன்னேன். பிறகு வந்து நான் 50,000 ரூபா கட்டுறான். நான் வாங்கல வாங்கலன்னா நல்லா கதைச்சிருப்பேன். வயிற்று கேக்கையில் பார்ப்பேன். மடகாஸ்கர் நாட்டுன்னு சட்டை பாருங்க, சின்ன சின்ன சட்டைகள். சலாம் ஷர்ட்ஸ் இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்காண்டு. இந்த சப்பாத்து சப்பாத்துன்னு அடி லெதர்
சலாமா. நெதர் சப்பாத்து இது இல்லாமல் நாங்கள் பாட்டி ப்ரோ கல்யாணம் விட்டுக்குரிய உடுப்பு பெண்களுக்குரிய கல்யாணம் விட்டு உடுப்பு இப்படி தான் இருக்கும். சலாமா. மழை தூருது என்ன இலங்கையோட ஒப்படைக்கிஞ்சு சப்பாத்து சரியான மெலிவாக இருக்குது. போகிற நேரம் பார்த்து ஏதாவது வந்து வாங்குவோம். மழை பெய்யுதுன்னு பாருங்க எல்லாரும் இந்த அவன் உடுப்பு அதில் இல்லாத மட்டும் உள்ளுக்கு அடக்கி கொண்டிருக்கணும். சலாமா. சப்பாத்து தச்சு குடிக்கணும் பாருங்கோ. சலாம். பேக்கு சப்பாத்து தச்சு கொடுக்குறோடாம். இதை பாருங்க வள்ளி. ஹவு மச்? ஜீப் லெதர் பாருங்க. இந்த குஞ்சாலம் இருக்கு சப்பாத்துகள். சப்பாத்து நல்ல தரமாக தான் இருக்கு. என்னென்னா பாப்பா பூரணி தான் பார்த்து ஏதாவது வாங்குவோம். கடைக்கு முன்னுக்கெல்லாம் பார்த்து விற்கணும். ஆப்ரா பாப்ரான்டே இந்த சாமனை தானே ஆப்ரா ஆண்டினாம். பெல்ட்டுக்குரியது பெற வரப்பா நடந்து கொண்டே இருக்கு சந்தை. ஹலோ. சரி இன்னும் கொஞ்ச தூரம் தான் போய் பார்ப்போம் இப்படி என்ன மாதிரி வந்து. ஆனால் பெரிய சந்தை தான் இது. காஃபி கடை சாக்லேட் கடை. இது என்ன இது? பழ ஜூஸ் கடை பாருங்க. ரெண்டு கடை விற்கிற தேங்குளவியா பாருங்க. சலாமா. இதா பாருங்க தேங்குளவிய விற்கிது. பேர் என்ன? திருப்பி நான் வந்த இடத்துக்கே போக போறேன். சலாமா. வள்ளி விற்கிறார் பாருங்க வள்ளி நகைகள். சலாம். வந்துட்டேன் வழியால இந்த பக்கத்தான் போக போறேன். நான் வந்த பாதை அது. சலாம். இந்த பாருங்க இந்த அந்த சந்தை பகுதியில் பாருங்க எப்படி இருக்கிறது. இந்த கூரைகள் எப்படி இருக்கிறது? பெரிய பெரிய சப்பாத்து ரத்த சப்பாத்து. சலாமா. ஆப்பிரிக்க நாட்டுக்காரராம் போல. இந்த பக்கமும் இருக்கு கடைகள். இது வந்து பிரதான வீதி மெயின் ரோட். இது போமிங்க மாஸ்க் ஓடுது பாருங்க. இப்போ ஒரு பட்டு 1500 அரியாரா. ரவுட்டர் மோடம் இது. இந்த பஸ் பாருங்க. அரியாரா ஹலோ. ரோட்டு கடை சாப்பாடு பாருங்க. ஹாய். இங்கே மோட்டர் டாக்ஸியும் இருக்கா? மீது நிற்கிறார்கள் வந்து மோட்டர் வைக்கில் ஏற்றி கொண்டு போய் நான் குறிப்பிட்ட காசு கொடுத்தா. சலாமா. இங்கே ஃபோன் கடைகள். இங்கே பெரிய பெரிய கடை என்று சொன்னால் அந்த பெரிய கடைக்குள்ளுக்கு வச்சு சாமான்கள் விற்கணும். இங்கே பாருங்க செருப்பு எல்லாம் இருக்குது. இது ஒரு பேக்கரி. எந்த பேக்கரி நல்ல பேக்கரின்னு தெரியலை. பேஸ்ட்ரி எல்லாம் இருக்குது. இங்கே பேர் பான் சாப்பிட்ற இல்லை. இப்படியான சின்ன சின்ன பானிசுகள் அந்த அதுகள்லாம் சாப்பிட்றவ. இங்கே வந்து டீஷர்ட் கடை பாருங்க.
எல்லாரும் பேக்கை முன்பக்கம் தான் போட்டு கொண்டு போயிடறோம். என்னடா களவு நடக்குமாண்டு போல. இந்த பக்கம் பாருங்க சப்பாத்துக்காக தொங்குது. ஏன்னா நீங்கள் நின்று சதைச்சு கொண்டே இருக்க கூட அப்படியே போய்கொண்டே இருக்கணும். இது ஒரு படி, இதில் பாருங்க மேலே மேலே பகுதிக்கு போகிற படி கேட்டால் அந்த ரெண்டு கரையிலையும் கடை தொகுதி. நான் பஸ்ஸில் வந்து ரங்கின பாதை அந்த பக்கம் தான் இருக்குது. மோட்டோ, டாக்ஸி மோட்டோ, டாக்ஸி மோட்டோ. ஓகே, இதெல்லாம் போன ஞாபகம் எனக்கு இருக்குது. வாங்க, டீ ஷர்ட்டு அது, உடுப்பு அது, சட்டை அது, எல்லாமே இங்கே இருக்குது. இதா போலீஸ் போஸ்ட், சென்ட்ரல் கோமாசர் ஹோட்டல், ஹோட்டல் பாருங்க. சலாமா, சலாமா. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கீங்க அந்த பக்கம். நான் வந்த பாதை இதால் தான் வந்து, நான் இதால் வந்து பாதை அப்போ இதில் ஆட்டியிருப்பேன் இந்த கட்டடம். இப்படிய நேராக போனான் இந்த அஞ்சால் பக்கம் சந்தை பகுதிக்கு. டாக்ஸி இப்போ பழைய பென்சில் தான் மச்சி வச்சு பாவிக்கணும். எல்லாம் பழைய ஹாருகள்லாம் பாருங்க, பழைய ஹார் ஒரு வடிவு தான். மோட்டோ டாக்ஸி, சரி இஞ்சாலி பக்கம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குமான்ட்டு. கடைகள், இலத்திரனியல் கடைகள், போன் கடை, எல்லாம் இருக்குது. எல்லாம் இந்த சின்ன பெட்டி கடை மாதிரி போட்டு போட்டு வச்சு விற்கணும். இங்கே வரங்க குட்டி குட்டி பேட்டரி. சலாமா. ஃபோன் கவர், ஃபோன் கேஸ் கடை, இதெல்லாம் ஃபோன் கேஸுகள்லாம். இதே பாருங்க ஒரு அண்ணா பழம் கொண்டு வரார். இங்கே பாருங்க ஃபோன் ரிப்பேர் பண்ணுற டிஸ்பிளே பாருங்க, டிஸ்பிளே இருக்குது. உடஞ்ச டிஸ்பிளேயே மாற்றி கொடுப்பினம் போல். இந்த ஃபுட்டேஜ் கொட்டர் கிளாசியர் அதில் அந்த ஹோட்டல் இருக்குது. அங்கே தானே கூடுதலாக இலங்கை ஆக்கள், இந்திய ஆக்கள் எல்லாம் வந்து அங்கே தங்குறவையா? போய் பார்ப்போம் என்ன மாதிரியாண்டு. ஓ, இங்கே பாருங்க பழைய காலத்து கார் எப்படி இருக்குதாண்டு. எந்த காலத்து கார், என்ன பிராண்ட், என்ன கம்பெனியானு தெரியல. சலாமா, கடுப்பாக போகிறான். சலாமா, டாக்ஸி பாருங்க. சலாமா, பார்க்கிங் போல. இந்த பெரிய கார் எந்த மடகாஸ்கர் கூடுதல் ஆக வர்றதுக்கு காரணம் என்னன்னா வியாபாரம் சம்பந்தமா. வியாபாரம் பண்ணிக்க ஜெம் வியாபாரம், அதாவது ரத்னா கல் வியாபாரம் செய்ததுக்கு தான். ரெண்டா மாணிக்க கல். இங்கே பாருங்க திஸ் அண்டனா. ரொட்டி பாருங்க மசு. ஐயோ, இதா பாருங்க அப்படியே அந்த நகர்ப்புறம் அந்த பிரதான இடத்தடிக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி. அந்த ரேடியோ கடை ஒன்று இருக்குது இஞ்சால. இங்கால வந்து கூடுதலாக இலத்திரியல் பொருட்கள் வச்சு விற்கணும். இதோ பாருங்க
இஞ்சால் பக்கத்துக்கு வந்துட்டேன். இது ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்கு இஞ்சால. மடகாஸ்கர்லேயும் அப்படி வடிவான ஹோட்டல் இருக்குண்டா பாருங்க. இந்தா ஹோட்டல் தெனானான்னு சொல்லி லபானியா தெனானா ஹோட்டல்லாம் போல. சின்ன சிறுவர்களை கூட தேசி பழம் கொண்டு போய் திரிஞ்சு விற்கணும். ஹலோ பெரிய ஹோட்டல் பாருங்க. இதுதான் சிட்டி சென்டர் என்று சொன்னால் இதுதான். அதாவது நகர்ப்புறம் பாருங்க எப்படி இருக்குதான். இதில் போகிற காரு கம்பெனியில் பாருங்க கூடுதலாக பென்ஸ் ஆத்தான் இருக்கும். மடகாஸ்கரில் ஆண்டனா ரீவோ என்ற இடத்துல இருக்கிற சிட்டி சென்டர் பிரதான தலைநகர தடிக்கு வந்துட்டேன். பார்த்தீங்களோ எப்படி இருக்குதாண்டு. அறம்புறமாக வாகனங்கள் சரி எல்லா வாகனமும் தெரியுது. இந்த மோட்டர் சைக்கிள் சைக்கிள் சகலதும் தெரியுது. மக்களும் பரவாயில்ல நல்லபடியாக பதிச்சு போல. இன்னும் இருந்தாலும் கவனமாக இருக்க வேணும். பெனைமரம் போல் இந்திய நாட்டு பெனைமரம் என்னென்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு தான் தேடி திரியிறான்னு பார்ப்போம். இருக்கும் அந்த பக்கம் போய் பார்ப்போம்.